Hi, hello friends. Now, I'm SKA. Covid-19 scam 2021. This is the connection. India, America, Pakistan, who is involved? Yeah. Gaza virula Hamas kum, India virula Covid-19 kum yenna connection. Mulu vibramum in the video la pakalam. Adu poga, or India, Israel, America pudhiya deal. Namudu Tejas vimanathukku or pudhiya customera. China vin BRI thittathukku India vin padil. Abdine, ain the hot news segment in the video la irukku paaka marandidaringa. America, Germany போன்ற நாடுகளில் இப்போது வளர்ந்து கொண்டிருக்கும் அல்லது வளராத நாடுகளின் NGO அதாவது பிற நாடுகளின் சமூக ஆர்வல குழுக்களின் நிறுவனங்களை அவர்களின் நாட்டுக்குள்ளேயே அனுமதித்து அந்த அரசு அல்லது பொதுமக்களின் உதவிகளை பெற்று இந்த டெவலப்பிங் அல்லது அண்டர் டெவலப்பிங் நாடுகளின் மக்களுக்காக உதவிகளை கேட்டு வாங்குவது வழக்கம். அது பொதுவாகவே மதம் சம்பந்தப்பட்ட அல்லது சமூகம் சம்பந்தப்பட்ட உதவிகளுக்கும் பயன்படுத்தப்படுவது வழக்கம். இது ஒரு காலத்தில் நமது நாடு இந்தியாவிலும் அதிகமாக இருந்தது. ஆனால் சமீப காலங்களில் இந்தியாவின் பல வகையான ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்த பிறகு இந்த வெளிநாட்டு நிதி உதவிகள் தனியாக NGO என்ற பெயரில் இந்தியாவுக்கு வருவது பெரிய அளவில் குறைந்துவிட்டது. இன்னும் இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் பெரிய அளவில் குறைந்துவிட்டது. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கடந்த 2 வருடமாக, அதிலும் முக்கியமாக இந்த 2வது கோவிட் அலை வந்த பிறகு அந்த நெருக்கடியில் இந்தியாவுக்கு உதவுகிறோம் என்ற பெயரில் அமெரிக்காவை தளமாக கொண்ட பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு NGO நிறுவனம் பல கோடி டாலர் மதிப்புள்ள நிதியை திரட்டிய ரகசியம் இப்போது வெளிவந்துள்ளது. ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டில் டிஸ்இன்ஃபோ லேப் என்ற நிறுவனம் இந்த உலகின் மிகப்பெரிய கோவிட்-19 ஸ்கேம் 2021 விஷயங்களை ரகசியமாக சேகரித்து அறிக்கையை இப்போது வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கை சொல்லுது, இதுவரை உலக வரலாற்றில் மனிதாபிமான உதவி என்ற பெயரில் ஹெல்பிங் இந்தியா பிரீத் என்ற ஒரு திட்டத்தை அமெரிக்கா மற்றும் ஒரு சில ஐரோப்பிய நாடுகளில் உருவாக்கி மனித வரலாற்றில் மிக கொடூரமான மோசடிகளில் இது ஒன்று என இந்த ரிப்போர்ட் இப்போ வெளியே வந்திருக்கு. ஏன்னா ஹெல்பிங் இந்தியா பிரீத் என்ற பெயரில் கோடிக்கணக்கான டாலர்கள் திருடப்பட்டுள்ளது. கோவிட்-19 எண்ணிக்கையில் இந்தியா அதிகமான பேரழிவுகளை கண்டது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமாக உள்ள ஊடகங்கள், பொதுமக்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களின் கவனத்தை இந்தியா ஈர்த்தது. உலகம் முழுவதுமாக உள்ள நாடுகளிடமிருந்து உதவிகள் வந்த குவிந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவின் இந்த நெருக்கடியை பயன்படுத்தி ஒரு சில நிறுவனங்கள் சேரிட்டி என்ற பெயரில் சட்டவிரோதமாக பல நாட்டு மக்களிடமிருந்தும் அரசுகளிடமிருந்தும் பணத்தை கலெக்ட் செய்து ஏமாற்றிய விஷயம் இப்போது வெளிவந்துள்ளது. டிஸ்இன்ஃபோ லேப் நிறுவனம் பல NGO நிறுவனங்களின் பெயர்களையும் அவர்களின் திட்டங்களையும் அம்பலப்படுத்தியுள்ளது. இவை இந்தியாவின் கடின உழைப்பு, நல்ல எண்ணங்கள், இந்திய மக்கள் நல்லவர்கள் என்ற உலக அளவில் இருக்கும் நல்ல பிம்பத்தை ஒரு காரணமாக காட்டி ஒரு பெரிய சுரண்டலை செய்வதன் மூலம் இந்த நிதியை இந்த நிறுவனங்கள் திரட்ட முடிந்தது. இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஷாக்கிங் ரெவலேஷன், பாகிஸ்தானில் உள்ள இந்த NGO அமைப்புகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளின் அமைப்புகளுடன் நெருக்கமான கனெக்ஷன் அல்லது ரிலேஷன் இருப்பதாகவும் பாகிஸ்தானிய இராணுவத்தில் உள்ள ககூட்ஸ்க்கும் கனெக்ஷன் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ககூட்ஸ்னா ஒரு சில நாடுகளில் இராணுவம் என்ற பெயரில் ஒன்றுமே தெரியாத ஆனால் எண்ணிக்கைக்காக ஒரு சில பேரை வைத்துக்கொண்டு அவர்களை இப்படிப்பட்ட இல்லீகல் மிஷன் செய்வதற்கு பயன்படுத்துவது. எனவே இந்த மணி லாண்டரிங் இன் த நேம் ஆஃப் சேரிட்டி என்ற இல்லீகல் செயலில் பாகிஸ்தானின் இராணுவத்தில் உள்ள ககூட்ஸுக்கும் கனெக்ஷன் இருப்பதாக இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா IMANA அதாவது இஸ்லாமிக் மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா என்ற ஒரு இஸ்லாமிய NGO அமைப்பு அமெரிக்காவில் உள்ளது. இந்த கொரோனா நெருக்கடியில் இந்தியாவுக்கு உதவுவதற்காக உலகெங்கிலும் உள்ள நல்ல உதவி எண்ணம் கொண்ட மக்களால் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஃபண்ட்ஸ் ஒர்த் டென்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அந்த டொனேஷன் பல 100 கோடி ரூபாய் பணம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. நீங்க கூட யாராவது அனுப்பியிருப்பீங்க, சொல்ல முடியாது. இப்போது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இன்றைய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் செய்யும் முறைகளில் இருக்கும் முன்னேற்றங்களில் உதவி பணத்தை அனுப்புவதற்கு பல வழிமுறைகள் உள்ளது. அது மட்டுமல்ல, உலகின் கரன்சி எக்ஸ்சேஞ்சில் இருக்கும் வித்தியாசங்களால் இவர்களுக்கு கிடைத்திருக்கும் பணம் சொல்ல முடியாத அளவில் குவிந்துள்ளது. முதலில் இந்த அமைப்பு 1967 இஸ்லாமிக் மெடிக்கல் அசோசியேஷன் IMA என்ற பெயரில் உருவாக்கப்பட்டுள்ளது. பின்பு இவர்களுக்கு அமெரிக்காவில் இருந்த உதவியின் அதிகரிப்பால்
இஸ்லாமிக் மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா IMANA என்ற பெயரில் மாற்றப்பட்டது. இதனை ஜமானா என்றும் சுருக்கமாக அழைக்கிறார்கள். மற்ற பல அமைப்புகளைப் போலல்லாமல் இந்தியாவின் கோவிட் நெருக்கடியின் போது ஜமானா கலெக்ட் செய்த பணத்தை எப்படி செலவு செய்தார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரமும் இல்லை. உலகில் உள்ள பல NGO அமைப்புகளும் அவர்களுக்கு கிடைத்த பணத்திற்கான வரவும் அதை எப்படி செலவு செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களும் உள்ளது. அதை எப்படி தயார் செய்தார்களோ அது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜமானா உலகிலேயே அதிகமான பணத்தை கலெக்ட் செய்திருந்தாலும் அவர்கள் சேகரித்த கோடிக்கணக்கான நிதியை செலவழித்த விதம் பற்றி எந்த டாக்குமெண்ட்ஸுமே கிடையாது. ஜமானா திட்டத்தின் தற்போதைய தலைவர் டாக்டர் இஸ்மாயில் மெஹர் என்பவர். இவர்தான் இந்த ஹெல்ப் இந்தியா பிரீத் திட்டத்தின் தலைவராக இருந்து வருகிறார். இந்த ஜமானா அமைப்பு பணம் திரட்டுவது பற்றி கடந்த மாதமே ஒரு சில சலசலப்பு ஆங்காங்கே உருவாகியது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, April 27, 2021 அன்று அவர்களது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் டேக் ஹெல்ப் இந்தியா பிரீத் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி முதல்ல ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவுக்கும் இந்த ஜமானா அமைப்புக்கும் எந்த தொடர்போ ஸ்ட்ரக்சர்டு ரிலேஷன்ஷிப் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் இந்தியாவுக்கு ஆதரவு என்ற பெயரில் இப்படி ஒரு ஆக்ரோஷமான நிதி திரட்டும் சட்டத்திற்கு எதிரான செயலை இவர்கள் செய்துள்ளார்கள். அவர்களது ஒவ்வொரு டார்கெட் அச்சீவ் செஞ்சதுமே புதிய புதிய டார்கெட் வைத்து பல கோடி பணத்தை சேகரித்துள்ளார்கள். ஒரு சில நேரங்களில் நம்ம இந்த யூடியூப்ல வியூஸ் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு மணி நேரத்திற்கு $100,000, ரெண்டு மணி நேரத்திற்கு $200,000 அப்படின்னு டார்கெட் வைத்து அதுவும் டாலரில் பணம் சேகரித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த இஸ்மாயில் மெஹர் என்பவர் அவ்வப்போது அவர்களது சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல $800,000 மதிப்புக்கு மருத்துவ உபகரணங்களை வாங்கியதாகவும் பல கோடி மாஸ்க் வாங்கியதாகவும் ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கியதாகவும் மருந்து வாங்கியதாகவும் மக்களை ஊக்குவிப்பதற்காக வெறுமனே சோசியல் மீடியாவில் போஸ்ட் செஞ்சுக்கிட்டே இருந்துள்ளார்கள். ஆனால் அப்படி எதுவுமே நமது இந்திய மக்களுக்காக வாங்கவும் இல்லை, இவங்க செய்யவும் இல்லை. எப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்காங்க பாருங்க. இந்தியாவின் ஏர் இந்தியா நிறுவனத்துடன் ஃப்ரீ ஷிப்பிங் செய்வதற்காக டீல் போட்டதாகவும் இந்தியாவில் உள்ள அதிகமான பேர் வாலண்டியர்களாக இருப்பதாகவும், அது கூட பரவாயில்ல, இந்தியாவின் DRDO மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் போன்ற அமைப்புடன் டைஅப் வைத்துக் கொண்டு உதவி செய்வதாக மொத்த உலக மக்களையும் ஏமாற்றியுள்ளார்கள். ஏண்டா ஏமாத்துறதுக்கு இவ்வளவு முட்டாள்தனமாவா ஏமாத்துறது? DRDO மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்வால்வ் ஆனா இந்தியாவுக்கு தெரியாமலா இருக்கும்? அது மட்டுமல்ல, இந்தியாவின் ஒரு பெரிய முதிர்ந்த பாதுகாப்பு நிறுவனம் DRDO பாகிஸ்தானின் ஒரு நிறுவனத்திடம் டைஅப் வைக்குமா சொல்லுங்க, என்ன கொடுமை பார்த்தீங்களா? இந்தியாவுக்கு உதவுவதாக சொல்லி நிதி திரட்டும் திட்டங்களை நடத்திய இந்த ஜமானா அமைப்பும் இப்படி ஆல்மோஸ்ட் 66 பிரிவுகளில் இந்த பணம் திரட்டும் வேலைகளை செய்துள்ளதாக இந்த திஸ் இன்ஃபோ லேப் நிறுவனம் ரிப்போர்ட்ஸ் வெளியிட்டுள்ளது. பொதுவாக இன்றைய காலங்களில் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் உலகம் முழுவதுமாக ஒரு நல்ல மனது, இவர்கள் நல்லவர்கள், இப்படி ஒரு முக்கியமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், உயிரை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் இவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து நாடுகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் இருந்தது. அந்த நல்ல எண்ணத்தை இவர்கள் மேனிப்புலேட் செய்து சுரண்டியுள்ளார்கள் என்று இப்போது தெரிய வந்துள்ளது. இந்த அமைப்பு பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஒரு அமைப்பு என்று இந்த வாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் லஷ்கர் இ தாய்பா பயங்கரவாத அமைப்புக்கும் ஒரு சேரிட்டி டிபார்ட்மெண்ட் உள்ளது. பல இஸ்லாமிய நாடுகளிடமிருந்து இவர்களுக்கு சேரிட்டி என்ற பெயரில் பணம் வருவது உண்டு. இந்த திஸ் இன்ஃபோ லேப் நிறுவனத்தின்படி 2017 டிசம்பர் மாதத்தில் இந்த ஜமானா பிரிவு பாகிஸ்தானில் ஒரு பெரிய மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு லஷ்கர் இ தாய்பா பயங்கரவாத அமைப்பு ஸ்பான்சர் செய்யுது. இந்த மாநாட்டில் நடந்த திட்டங்களின்படி ஜமானா அமைப்பு போலவே 23 நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த 23 நிறுவனங்களுக்கும் உலக அளவில் உள்ள டெரர் ஆர்கனைசேஷன்ஸ் ஹமாஸ் போன்ற டெரர் அமைப்புகளுக்கும் இந்த பணம் அனுப்பப்பட்டுள்ளதாக எவிடன்சஸ் இப்போது சர்ஃபேஸ் ஆகுது. இது வெறும் ஃபைனான்சியல் ஃப்ராட் கிடையாது, இது உலக அளவில் தீவிரவாதம் மற்றும் கிரைம் நடவடிக்கைகளுக்கான இந்த பணம் செலவிடப்பட்டுள்ளது. இதில் அதிகமான பணம் இப்போது தீவிரவாத கும்பல்களின் கையில் உள்ளது. அடுத்த ராக்கெட்டுகளை வாங்க தயாராவார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த பணம் நல்லவர்கள் கையில் சிக்கியிருந்தால் எவ்வளவு உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம் என்பதே இப்போது என்னுடைய பெரிய கேள்வி. இந்தியா போன்ற நாட்டில் இந்த கொரோனா நோய் வெறும் கிருமி என்ற பெயரில் ஒவ்வொரு தனி மனிதனின் உடல் நலம் என்ற பின்னணியில் மட்டும் தாக்கவில்லை. அதாவது இந்தியாவின் டெத் ரேட் வெறும் கிருமி சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, ஆனால் இந்த கிருமியால் பாதிக்கப்பட்ட மக்களின் வறுமையின் காரணத்தால் நல்ல மருத்துவமனைகள் கிடைக்கவில்லை, நல்ல விலை அதிகமான மருந்துகளை வாங்க முடியவில்லை, நல்ல ஊட்டச்சத்தான உணவு கிடைக்கவில்லை. இப்படி இருக்கையில் இந்தியாவின் மக்களின் நல்ல எண்ணங்களை காரணமாக காட்டி நிதி திரட்டி
தீவிரவாத செயல்களுக்கு செலவழிக்கும் அரக்கர்களை என்ன செய்யலாம் சொல்லுங்க? இவர்கள் சர்வதேச அளவில் தண்டிக்கப்பட வேண்டும். தீவிரவாதத்திற்கு எதிராக வெறும் ஒன்று இரண்டு நாடுகள் சண்டை போட்டால் போதாது. உலகத்தில் அமைதி வேண்டுமானால் இப்படிப்பட்ட தீய சக்திகள் அனைத்துமே ஒழிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் யாருக்குமே அமைதி இருக்காது. ஏன், இன்று இந்த சைனீஸ் வைரஸின் ஆரம்பம் மற்றும் அதனை வளர்த்து பல நாடுகளுக்கு கொண்டு சென்று அதில் ஆதாயம் கண்ட சைனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் இந்த தீவிரவாத குழுக்களின் இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குமோ என்ற சந்தேகம் வருகிறது. அறக்கட்டளைகள் என்ற பெயரில் உலக அளவில் தீவிரவாதத்தை வளர்க்கும் அமைப்புகளை ஏன் இந்த உலகமே அங்கீகரிக்கிறது என்பது ஒரு பெரும் கவலையாக உள்ளது. இந்த முழு கேலி கூத்தும் வெறுமனே ஒரு நிதி மோசடி மட்டுமல்ல, பல மட்டங்களில் மனித குலத்திற்கு எதிரான ஒரு தீவிரவாத குற்றம். அமெரிக்கா முதல் இந்தியா வரை உள்ள அரசாங்கங்கள் பயங்கரவாதிகளுக்கு ஸ்பான்சர் செய்வதற்காக பணம் சம்பாதிக்கும் இயந்திரங்களை அமைப்புகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அமைப்புகளை இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் உடனடியாக தடை செய்ய வேண்டும். கோவிட் என்ற பெயரில் அதிகமான பணம் பயங்கரவாத நிதியை நோக்கி செல்லக்கூடும் என்ற கவலை இப்போது அதிகமாக வந்துள்ளது. இது ஒரு பெரிய நெட்வொர்க். மொத்த பயங்கரவாத நிதியின் அளவை கற்பனை செய்ய முடியாது. இவர்கள் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். இல்லையேல் இந்த மொத்த உலகத்துக்கே ஆபத்து. ஓகே, அடுத்தது நம்முடைய இந்தியா பற்றிய 5 ஹாட் நியூஸ் செக்ஷன் பார்ப்போம். ஒன்று வந்து ஆல்மோஸ்ட் 100க்கும் அதிகமான HAL எம்ப்ளாயீஸ் இந்த கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ரொம்ப கவலையான விஷயம். இருந்தாலும் நமது HAL நிறுவனத்தின் போர் விமான டெலிவரிஸ் ஜூலை மாதத்தில் தொடங்கப்படும். தே ஆர் ஒர்க்கிங் ஓவர் டைம். 20 தேஜாஸ் ஜெட்ஸ், 15 லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்ஸ்க்கான டெலிவரி ஜூலை மாதம் தொடங்கப்படும். அடுத்தது சைனா, எங்களை எப்பவுமே சந்தேகப்படாதீங்க. கேல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த தாக்குதல் ஆனிவர்சரியின் பொறுத்து நமது இந்திய எல்லையில் அதிகமான இந்திய படைகளின் ஆயுதங்களின் நகர்வு இருந்தது. அதற்கான சைனாவின் பதில் இது. நேற்று Agni-5 மிசைல் கூட மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதற்கான பதில் தான் சைனா சொல்லியிருக்கு, சும்மா சும்மா எங்களை சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது அர்ஜென்டினா சைனாவிடமிருந்து JF-17 போர் விமானத்தை வாங்குவதாக இருந்தது. திடீரென இந்தியாவின் தேஜாஸ் விமானத்தை வாங்கப் போவதாக சைனாவுக்கு தெரிவித்துள்ளது. அதற்கு JF-17 போர் விமானத்தின் விலையை குறைக்க சொல்லி கேட்டுள்ளது அர்ஜென்டினா. அடுத்தது சைனாவின் BRI திட்டத்திற்கு எதிராக G7 நாடுகள் தொடங்கிய B3W ப்ராஜெக்டில் இந்தியாவும் இணைய உள்ளதாக செய்திகள் வந்துள்ளது. அடுத்த பெரிய செய்தி, சைனா திருப்பியும் 28 ஃபைட்டர் ஜெட் ஒரே நேரத்தில் தைவான் எல்லையில் பறக்கவிட்டுள்ளது. அதற்கடுத்தது அமெரிக்கா, இஸ்ரேல், இந்தியா 3 நாடுகளும் ஒரு புதிய ஏர் டு சர்ஃபேஸ் பங்கர் பஸ்டர் மிசைல், அதாவது இந்த எதிரி நாடுகள் நியூக்ளியர் அட்டாக்ஸ் பண்ணும்போது இந்த இஸ்ரேல் போன்ற நாடுகளில் வீரர்களும் சரி பொதுமக்களும் சரி இந்த மாதிரி பங்கர் செட்டப்பில் தான் மறைஞ்சிருப்பாங்க. அதில் இருந்தால் மட்டும்தான் எதிரிகள் நியூக்ளியர் அட்டாக்ஸ் பண்ணாங்கன்னா நம்மளை பாதுகாக்க முடியும். அதுக்கேற்ற ஒரு செட்டப்புக்காக ராக்ஸ் ஏர் டு சர்ஃபேஸ் பங்கர் பஸ்டர் மிசைல் அக்ரிமெண்ட் ஒன்று இஸ்ரேல், இந்தியா, அமெரிக்கா 3 நாடுகளும் செய்யப்போவதாக தகவல்கள் வந்துள்ளது. சூப்பர் நியூஸ். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்ய மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ், ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யர் லைஃப். நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க. தேங்க்யூ.